மறுபடியும் சொல்றேன், இது புரட்டு குதிரை, மீறி போன ஆபத்துல மாட்டிக்கிறோம். சொன்னேனே கேட்டியே, இப்படி ஒரு அழகான பொண்ணு என் குதிரை மேல ஏறும் தெரிஞ்சிருந்தா பாதுவா தோது பண்ணி வச்சிருக்கேன். இரு இரு, சந்தர்ப்ப வரட்டும், உன்னையும் என் குதிரையும் கவனிச்சுக்கிறேன். நீ அந்த பொண்ணைய பாத்துட்டு இருக்கிறியா? ஆமா, உனக்கு எப்படி? எந்த விதமான ஆபத்து வராது, நான் வரேன். அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்றதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, உங்க கோபம் எல்லாம் எங்க போயிடுச்சு? என்னங்க இது, என் மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க, கோபம் எப்படி இருக்கும்? யார் அந்த பட்டு பசங்க? எனக்கு தெரியாது. ஓஹோ, நான் வரட்டுங்களா? வாங்கடா, என்ன பேர் இங்கே வந்தீங்களா? வாங்கடா. அண்ணா, அண்ணா, உரிமை உள்ளவன் நான் இருக்கும் போது வேற ஒருத்தர் எப்படி மேனேஜரா வர சொல்லலாம்? உரிமை பந்தத்துலதான், பங்கல இல்ல, இது நானே சம்பாதிச்சது. வாஸ்தவம் தான், ஆனா நீங்க வெளிநாடு போயிருந்த போது 7 வருஷம் நான் நாயா பாடுபட்டு இருக்கேன். டேய், நாயா பாடுபடலடா, பேயா ஆட்டம் போட்டிருக்கேன். ஆஸ்தியை அழிச்சிட்டேன்னா ஆஸ்தியை மட்டும் இல்லடா, அந்தஸ்தையும் அழிச்சிட்டு. நான் இல்லாத சமயத்துல காட்டையோ கழனியோ விலை பேசி எஸ்டேட்டை பெருசாக்குறதுக்கு பதிலா பெண்களோட கற்ப விலை பேசி களங்கத்தை பெருசா சம்பாதிச்சு. நான் தான் சொல்றேன்,
பணத்துக்காக நீ செய்யற பாதகங்களை மறைக்கிறதுக்கு உனக்கு பத்து பேர் இருக்கிற மாதிரி எனக்கு நன்றி உள்ளவங்க நாலு பேர் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க தான் அடிக்கடி எனக்கு எழுதிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஊர்ல இருந்து வரும்போதே இந்த ஏற்பாட்டை செய்தேன். ஐயா தம்பி வணக்கங்க. வணக்கம். கைய தூக்கடா மரியாதை தெரியாதவன். பேசிக்கிட்டு இருந்தே இந்த புது மேனேஜர் வரதான். ஓஹோ, இனிமே இவர் அதிகாரத்துல நான் இருக்கணுமா? ஆமா, அப்படி இருக்க என்னால முடியாது. போய் துறையாடா. இருக்க ஐயா, என்ன உங்க குடும்பத்துல குழப்ப வேண்டும். நானே தம்பி இவரை பத்தி உனக்கு தெரியாது. கெஞ்சனா மிஞ்சுவா, மிஞ்சனா கெஞ்சுவா. என்ன இருந்தாலும் அவர் உங்க கூட பிறந்தவர். நீங்க தான். அது உனக்கு புரியுது, இங்க புரியலையே. புரியறதுனால தான்டா வயிறே எரியுது. சே, இவங்கிட்ட என்ன பேச்சு? வா தம்பி, சாப்பிட்டு பிறகு பேசுவோம். நீங்களும் வாங்கல. இப்பவே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீ போய் சாப்பிடு. மருந்து அதே மாதிரி நினைச்சா என்னையா? உன் பொண்ணை தர்றேன், பொண்ணை தர்றேன் எத்தனை நாளா மாத்திர? மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வேணும், இல்ல உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். என்னால முடியல, உன் பொண்ணை விட்டு என்ன தூக்க சொல்லுவேன். தனி மரமா நிப்ப, நிப்ப. இத பார், நீதான் என் புருஷன்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு, நான் அதை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் தப்ப தப்பா பேசுறேன்? இது பாரு, ஒழுங்கா மரியாதையா? நாலு காசு சம்பாதிக்க வழிய பாரு. இன்னும் ஏன் சம்பாதிக்கலாம்? ஏற்கனவே தொப்பி கடையில வேலை பாக்குறேன், 75 ரூபாய் சம்பளம். அது பத்தாதா? இந்தா உங்ககிட்ட என்ன பேச்சு? அப்ப வரட்டும், அப்பா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறானா ஐயா கேக்குறேன். இல்ல துப்பாக்கி முனையா தாலி கட்டுவேன். நீயா துப்பாக்கி பிடிக்கவே தெரியாது, அப்புறம் எப்படி சுடுவேன்? சரி எனக்கா. வைத்தியா தொலைஞ்சு போ. என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த எஸ்டேட்டை விற்க ஏற்பாடு செய்திருப்பியா? இந்த எஸ்டேட்டை விற்கணுங்கிற முடிவுக்கு வந்தது காரணமே நீதான். உன் கல்யாணத்துக்கு முன்னால நடந்ததையெல்லாம் நினைக்கும் போது நிறுத்து. நீ வெளியூர்ல படிக்கும் போது நம்ம எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்த ஊர் பேர் தெரியாத ஒருத்தர அப்பா விருப்பத்துக்கு விரோதமா காதலிச்சது நீங்க எல்லாரும் தடுத்தும் உங்க அன்பையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அவரைதான் கட்டிக்குவேன் இந்த வீட்டுக்கு தெரியாம ஓடி போனதும் இதையெல்லாம் நினைச்சுதானே இப்படி எல்லாம் பேசுறேன். இல்ல நான் சொன்னதே வேற. புரியுது, பாபு பிறந்ததும் அத்தா என்ன கைவிட்டுட்டு இன்னொருத்தியோட ஓடி போனது. நீ மாதா மாதம் பணம் அனுப்பி எனக்கு உதவி செய்து நீ மறந்துட்டியானுதானு கேட்க போற? சேச்சே, செய்த உதவியை சொல்லி காட்டாலும் திருமதி படிச்சவள இல்ல. நான் அதை நினைச்சுதான் உனக்கு என் மேல இருக்கிற அன்பு குறையலன்னு அப்பா இறந்தது நானே உன்னை தேடி வழிய வந்தேன். அப்படி வந்ததுக்கு நாடு இறங்கவரும் போதுமா? நீ என்ன விட பெரியவ இருந்தாலும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் நீ என்ன புரிஞ்சுக்கல. இத பாரு, அப்பாவுக்கு விரோதமா நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போறதால இருந்த சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சாரு. அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை, வாதோட போறது இல்லை.